Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara ஆ பெரியவர் தன்னை நேரில் வந்து தரிசித்து வேண்டுவோருக்கு மட்டுமில்லாமல் இருந்த இடத்திலிருந்தே தன்னை நினைத்து பார்ப்பவர்களுக்கும் கூட அனுகிரகம் செய்ய தவறியதில்லை. பல காலத்துக்கு முன் சிதம்பரத்தில் பிரபலமான ஆடிட்டராக இருந்தார் பாலசுப்ரமணியம் என்பவர். தமிழ் தாத்தா உவே சாமிராத ஐயரின் பரம்பரையில் வந்தவர். அவருக்கு காஞ்சி மகா பெரியவர் மீது இயல்பாகவே மிகுந்த பக்தி இருந்தது. அடிக்கடி காஞ்சிபுரத்துக்கு சென்று மகானை தரிசிக்க அவருக்கு நேரம் இல்லாவிட்டாலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவசியம் காஞ்சி சென்று மகானை தரிசித்து விடுவார். ஒவ்வொரு நாளின் விடியலும் மகா பெரியவா படத்தின் முன் நின்று சிறிது நேரம் சந்திரசேகர ஈசரா என்று காஞ்சி மகானின் திருப்பெயரை சொல்லி பிரார்த்திப்பதில் தான் தொடங்கும். அதுபோலவே தினமும் தூங்க செல்வதற்கு முன்பு மகா பெரியவா திருநாமத்தை சொல்லி கும்பிட்டுவிட்டே உறங்க செல்வார். அது மட்டுமல்ல, மகா பெரியவரை சாட்சாத் ஈஸ்வரனாகவே கருதி அவர் எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்கும் முன் சந்திரசேகர ஈசரா என்று சொல்லிக்கொண்டே தொடங்குவார். வீடோ அலுவலகமோ வெளியிடமோ அவருடைய அந்த பக்தி எல்லோருக்குமே தெரியும். ஒரு சமயம் சிதம்பரம் திருக்கோவிலில் நடந்த உற்சவம் ஒன்றில் கலந்து கொண்டு நடராஜ பெருமாளை தரிசிப்பதற்காக சென்றார். அப்போது போல பெரிய மனிதர்கள் செல்வந்தர்கள் என்றெல்லாம் எந்த சலுகையும் அப்பொழுதெல்லாம் கோவில்களில் கிடையாது. சிறப்பு தரிசனம் கட்டண தரிசனம் என்றெல்லாம் இல்லை. எல்லோரும் சுவாமி முன் ஒருவர்தான். அன்றைய தினம் அவர் ஆலயத்துக்கு சென்ற நேரம் அங்கே ஒரே பரபரப்பாக இருந்தது. பக்தர்கள் பலரும் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஆனை ஆனை என்ற அலறல் வேறு கேட்டது. ஆடிட்டர் என்ன என்று புரிந்து கொள்வதற்குள் கோவில் யானை ஆவேசத்தோடு இங்கும் அங்கும் ஓடுவதும் மக்கள் பயந்து அலறியபடி சிதறி ஓடுவதும் காட்சியாகவே தெரிந்தது அவருக்கு. கோவில் யானைக்கு மதம் பிடித்துவிட்டது என்பதை அவர் யூகித்து கொண்டு அடுத்த நொடி அந்த விபரீதம் நடந்தது. ஆமாம், மதம் பிடித்து ஓடி வந்த கொண்டிருந்த யானை சட்டென்று துதிக்கை நீட்டி அவரை தூக்கியது. அப்படியே தலைக்கு மேலே உயர்த்தியது. லேசாக சுழற்றத் தொடங்கியது. அந்த நொடியில் அவரது கண்ணுக்கு உலகமே சுழல்வது போன்று இருந்தது. ஓடிக்கொண்டிருந்தவர்களும் எல்லாம் அடுத்து ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று அச்சத்தோடு பார்க்க, யானைப்பாகன் கையில் இருந்த அங்குசத்தை காட்டி மிரட்டத் தொடங்க, அந்த அதிபயங்கர இக்கட்டான சூழ்நிலையில் ஆடிட்டரின் வாய் தன் வழக்கமாக சொல்லும் மகா மந்திரத்தை அனிச்சையாக சொன்னது. சந்திரசேகர ஈசரா, அலை வாயில் சிக்கிய ஆணை ஆதிமூலமே என்று அழைத்த போது ஈனஸ்வரத்தில் குரலாக அவர் அந்த வார்த்தைகளை சொன்ன போதும் ஏதோ குறிப்பறிந்து செயல்படுவது போன்று சற்றென்று நின்றது யானை. ஆடிட்டரை உயர்த்தி பிடித்து சுழற்றி கொண்டிருந்த துதிக்கை டக்கென்று கீழிறக்கியது. உரத்த குரலில் பிளறியது. துதிக்கையை மீண்டும் உயர்த்தி ஆசீர்வது போல அவரது உச்சந்தலையை தொட்டுவிட்டு அமைதியாக நின்றது. அதிசயித்து போனவர்கள் எல்லோரும் மகா பெரியவரின் பெயரை சொன்னதும் யானையிடம் நடந்த மாற்றத்தை சொல்லி சொல்லி வியந்தார்கள். சில நொடிகளில் செய்வது அறியாமல் நின்ற ஆடிட்டர் பின் தெளிவடைந்து உள்ளே சென்று நடராஜ தரிசனம் செய்தார். உடனடியாக மகானை தரிசிக்க தீர்மானித்து ஸ்ரீமடத்துக்கு சென்றார். பக்தர் கூட்ட வரிசையில் நின்று தனது முறை வந்ததும் வார்த்தைகளால் எதுவும் பேசாமல் கண்களில் நீர் வழிய மகானின் திருவடியில் விழுந்து பணிந்தார். என்ன, பிள்ளையாரோட அனுகிரகத்தை நேரடியாக வாங்கிட்டு வந்திருக்கே போல இருக்கு, மென்மையாக கேட்டு சிரித்தார் மகா பெரியவா. ஆணையிடம் சிக்கி அபயம் கேட்ட உன்னை அங்கே வந்து காத்தது நான் தான் என்று சொல்லாமல் உணர்த்துவது போல மகான் கேட்ட அந்த கேள்வியால் உடல் சிலிர்த்து மனம் குளிர்ந்து ஆடிட்டருக்கு. இப்போதும் அவர் வாய் அரிச்சியாக சொன்னது, சந்திரசேகர ஈசரா, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்க